பகவன் நாராயணன் அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ட சீலா தனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணான் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயந்தேவியும் நித்யானபாயினியும் நிரவத்தியாம் தேவதேவ திபமகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபந்தே. தேவி லக்ஷ்மி, உம்மிடத்தில் முதல்ல சரணாகதி அனுட்டிக்கிறேன், பிற்பாடு பகவானை பச்சுகிறேன். நீரே நமக்கு சகலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சம் முதல்ல இருந்ததுன்னா தான் பெருமாளே கட்டாட்சிப்பர், இல்லைன்னா பார்க்க மாட்டார். ஆகாசை மாத்திரம் ஏறிவிட்டார், ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப அவசரமாக பரதனை போய் இப்போ பார்த்தாகணும், ஏன்னா 14 வருஷம் முடியல், கெடு முடியல். பயம் ராமனுக்கு, இந்த பரதன் சொன்னார் சொல் பேச்சு கேட்க மாட்டான், நெருப்பை மூட்டுட்டு மறுநாள் காத்தாலும் குதிச்சுடுவன். அதனால வேகமாக போன விபீஷணா சீக்கிரம் போகிறதுக்கு வழி உண்டானா, அப்போ தான் புஷ்பகுமானத்தில் கொண்டு விபீஷணன் நிறுத்தினான். ஏறி உட்காந்து போ, ஒரு தரமான நல்ல காரியத்துக்கு இந்த விமானம் பயன்படுத்தட்டும். எங்கள் அண்ணா இதை வச்சு இந்த வரைக்கும் நல்லத்துக்கு அவர் பயன்படுத்தினதே இல்லை. ஒரு தரம் நீயானு போகணுட்டு ராமன் ஏறி உட்காந்துட்டார். ஆகாசத்தில் பறக்கிறது, உடனே பக்கத்தில் சீத்தை இருக்காள் இருக்கு. ராமன் சீத்தையை பார்த்து சொல்கிறார், விசாலாட்சி கீழே இருக்கிற அந்த பெரிய நாட்டை ஒரு தரம் பார், நன்னா பார், உன்னுடைய கருண பொங்குகிற வழிகளாலே பார். சீத்தை சொல்கிறா, 10 மாசமாக அதுதானே பண்ணிட்டேன் ராமா, நீ வேணா புதுசாக வந்திருக்கியே தவிர நான் இங்கே தானே 10 மாசம் இருந்தேன். நான் இல்லை இல்லை, நீ கோபக்கண்ணோட பார்த்துருப்பேன், நீ இந்த கண்ணோட பார்த்துருப்பியா, இனிமே நம்ம விபீஷணன் ஆளப்போகிறாங்கிற அருட்பார்வை பார், நீ பார்த்தா தானே. என்ன விமானம் நேராக பறப்பு போச்சு, அந்த விமானம் எங்கேயும் குறுக்க இறங்கவும் இல்லை, எதுவும் ராமன் பண்ணவும் இல்லை. இத்த உடைச்சுட்டார் அத்தை உடைச்சுட்டாருன்னு எத்தியாக நம்ம சுழ்ந்தோம்னால் வால்மீகி ராமாயணத்தில் அதுக்கெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது. ஆகாச விமானம் புறப்பட்டது, இந்தந்த இடத்துல ஆகாய விமானம் தளத்தில் இறங்கிட்டு போச்சுன்னு அவர் எழுதி வச்சிருக்காரு, அதெல்லாம் அவர் எழுதவே இல்லை. அங்கேருந்து கிளம்பித்து கிஷ்கிந்தேலாம் 5 நிமிஷம் நின்றுது, ஏன்னா வானர ஸ்திரீகள் அத்தனை பேரும் ஏற்றிக்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்பட்டார். மொத்த பேரையும் ஏற்றிண்டா நேராக போய் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கிடுச்சு. இந்த 2 இடத்துல தான் நிற்கும், அதுக்குன்னு ஒரு இடமும் இந்த சாதா புகை வண்டி விடுறா பாருங்க, அதெல்லாம் அந்தந்த நிலையத்தில் நின்றுட்டு போகும். அப்படிலாம் விமானம் நிற்காது, விமானம் கிளம்பினா ஏதோ ஒரு இடத்துல வேணால் நின்றுட்டு போகுமே தவிர அதுக்குன்னு வேண்டிய இடத்துலலாம் நிற்குமா. அதனால் சீதையை பார்த்து கட்டாட்சிப்பாய் ராமன் காட்டுறார், இதோ ஏஷ சேது சேது நான் கட்டியிருக்கேன், இது மொத்த பேருடைய பாவத்தையும் தொலைக்க வல்ல சக்தி படைத்தது, ஆர்வனால் இதுல வந்து தீர்த்தமாடி சேவித்தால் பாப விமோசனம் ஏற்படும். சீதை அந்த சேதுவை நீ தீர்க்கமாக ஒரு தடவை பார், இத்தை அனுகிரகி என்று ராமன் சீதைக்கு சொன்ன உடனே தன்னுடைய கனிந்த பார்வையாலே சேதுவை பார்க்க இன்றும் ரட்சிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகையாலே சீதாராமர்கள் ஒரு சேர சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம ரட்சித்துன்னு இருக்கார்கள். ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு, எல்லாரையும் அழைச்சிட்டு தசரதன் நாடு நோக்கி திரும்பி வருகிறார். வரும்போதே பரசுராமர் ரோஷராமர், இப்ப நம்ம இத்தனை நாளி பார்த்தது காகுத்ஸ்தங்கிற தசரத ராமர், ஆனா அவனோ பரசுராமர் பார்கவராமர், இவர் கருணா காகுத்ஸ்தன், அவர் ரோஷராமர், கோபமே வடிவெடுத்தவர் பரசுராமர். அவர் தான் எதிர்த்து வந்தார், வந்தத்துக்கு தசரதன் பார்த்துட்டு பயந்தே போட்டான், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு. தசரதன் சாமானிய வீரனே அல்ல, ஆனால் பரசுராமரை பார்த்த உடனே பயந்து போட்டார். என்ன, ராமன்கிறவனை பார்க்கறச்சே எந்த வீரனுக்கும் பயம் வந்துடும், ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று வராது இருக்கணுமே, குழந்தைகளுக்கு ஆபத்து வராது இருக்கணுமே என்று நினைத்து கொண்டுதான் பிரார்த்திக்கிறார். ராமனுக்கு சீதைக்கும் விவாகம் நடந்து அடுத்த நாள் அங்கிருந்து எல்லாரிடத்திலும் விடைபெற்று கொண்டு புறப்படுகிறார்கள். அடுத்தது ரோ கோரஸ்து கோராஸ்து பக்ஷினோ வாஜோ வியாகரந்தி சமந்ததா பௌமாச்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். இவர்கள் வந்துட்டே இருக்கிறச்சே நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மிருகங்கள் நடக்கக்கூடாதோ பறவைகள் பறக்கக்கூடாதோ துஷ்ய குணங்கள்லாம் தெரிஞ்சுது. ஏதோ தசரதனுக்கு ஆபத்து வருதுங்கிறது மட்டும் புரிஞ்சு போச்சு, ஆபத்து பரசுராமர் வடிவத்தில் வந்தது. பூர்வம் க்ஷத்ரவதம் கிருத்வா கதமன்யுர் கதஜ்வர ஏவ முக்துவாத்மாதாய பார்கவம் பீம தரிசனம். பார்கவராம ரொம்ப பயங்கரமான தரிசனத்தோடு வந்தார். தனுஷோ பேதனம் செய்வ நிகிலேன மயாஸ்ருதம் ததத்கத மனுச்சிந்தியம் ததத்புத மனுச்சிந்தியஞ்ச பேதனம் தனுஷஸ்ததா தச்ருத்வா வாகனம் வாகனம் அனுப்பிராப்தா தனுர்கிருஹ்யாபரம் சுபம். ஏ ராமா, நீ ஏதோ முறிந்த வில்ல முறித்தாய்னு கேள்விப்பட்டேன், முறியாத வில் வைஷ்ணவ சாபம் என்கிட்ட இருக்கு, சிவசாபம் ஏற்கனவே முறிஞ்சிருந்த வில் அதை முறிச்சுத்துற உனக்கு ஏதோ ரொம்ப பெருமையாமே, வேண்டாம், என் கையில் இருக்கு வைஷ்ணவ சாபம், இத்த வாங்க முடியுமா முறிக்க முடியுமான்னு பார், அப்பதான் உன் வீரன் ஒத்துக்க முடியும்னு கோபத்தோடே பேசினார். அப்ப தசரதன் அவர் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறான், விஷண்ண வதனோ தீனா பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத் க்ஷத்ரரோஷாத் பிரசாந்தஸ்தம் பிராமணச்ச மகாதபாக பாலானாம் மம புத்திராணாம் அபயந்தாது மருகசி. என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறுவர்கள், நீர் அபயப்பிரதானமான கோச்சக்கூடாது. அவர் கேட்கறதா இல்லை, மயக்கமா தசரதன் உழுதுட்டா. ராமன் பார்த்து அவர் கையில் இருக்கிற வில்ல வாங்கினார்,
வில்ல வாங்கின உடனே தான் அவருடைய கோபமும் அடங்கித்து, முன்னொரு நாள் மழுவாளி சில வாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய்னு குலசேகரன் சாதிக்கிறார். மழுவாளி, மழுவாளின்னா பரசுங்கிற ஆயுதத்தை கையிலே பிடித்தவர். கோக்குல மன்னரை மூவடுகால் ஒருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று திருவரங்கத்தமுதனார் பாசுரத்தில் சாதிக்கிறார். மூவழுகால், மூவழு 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களை அழித்து ரத்தத்தாலே தர்ப்பணம் பண்ணவர். அவ்வளவு கோபக்காரர். அவரிடத்திலேருந்து ராமன் ரொம்ப சுலபமா தன்னுடைய வில்ல வாங்கினார். வில்ல வாங்கினத்திலேருந்து கோபமும் குறைஞ்சு போச்சு. ராமனுடைய வில்லு ஏற்றப்பட்டுட்டா அமோக பானம், அது வீணா போகவே போகாது. நான் எதன் பேர்ல விடணும்னு ராமன் கேட்கிறார். நான் பண்ணியிருக்கிற தபோபலத்தை முழுக்க விட்டுடுறேன், அது பேர்ல விட்டுடு. இவருடைய தபஸ் பலம் அத்தனையும் தபோபலம் அத்தனையும் வீணா போச்சு. அப்புறம் வாமன கஷேத்திரம், அதாவது கேரளத்தின் பக்கம் போய் வெகுகாலம் பரசுராமர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் என்று சரித்திரம். ஹுங்காரேண மகாதேவா தம்பிதோத திரிலோச்சனா அதிகம் மேனிதே விஷ்ணும் தேவாஹா சரஷிகணாஸ்ததா தனுருத்ரஸ்து சங்கிருத்தா விதகேஷு மகாயசாக. ஜாமதக்னி அவரிடத்திலேருந்து இந்த வில்ல பிடுங்கின உடனே ராமனிடத்திலே தோற்றோம் நினைத்து அவர் போனார். கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹிருஷ்ட பிரமுதிதோன்றுபா புனர்ஜாதம் ததாமேனே புத்திரம் ஆத்மானமேவச்ச. இவர் கிளம்பி போனப்புறம்தான் பிள்ளைகளுக்கு உயிரே திரும்பி வந்ததுன்னு நினைச்சா அந்த சரி நல்ல வேளை திரும்ப உயிர் வந்துடுத்து என்று பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நேரே நாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அதிலிருந்து 12 ஆண்டுகள் ரொம்ப சுகமே வாழ்ந்தார்கள். அப்படிங்கிறதோட பாலகாண்டம் முடியல், நமக்கு 2.5 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கிற நாளுக்குள்ளே முதல் காண்டம் பாலகாண்டம் முடிக்கிறதுக்குள்ளே 2.5 நாள் ஆகிட்டேன்னு நான். நமக்கு எதற்கு அண்ணா அனுபவிக்கணுமோ அதுக்காக கொஞ்சம் நேரமாகத்தான் ஆகும். அவர்களே அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார்கள். நல்ல இனிமே வேகமாக பார்க்கலாம். ராமச்ச சீதையா சார்த்தம் விஜகார பகூன் ருதுன்னு பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிதகிருதா இது. நம்முடைய தகப்பனார் தாயார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு சீதைக்கு திருப்தி, தசரதன் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு ராமனுக்கு திருப்தி. இப்படி 12 ஆண்டு காலம் ஆனந்தமாக சுகத்தை ராமனும் சீதையும் அனுபவித்து கொண்டு வந்தார்கள். அடுத்தது அயோத்தியா காண்டம். ஆரம்பத்தில் சொல்றார், கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா. அப்பதான் பரதனும் தம்பி சத்ருக்னனும் தங்களுடைய மாமன் வீடான கேகய தேசத்துக்கு புறப்பு போறா. அயோத்தியா காண்டம் ஆரம்ப சர்க்கம், ஆரம்ப ஸ்லோகமே இதுதான். கச்சதா மாதுல குலம் மாமன் வீடு, கைகேயி பரதனுக்கு தாயொல்லியும், கைகேயிக்கு கூட பிறந்தவனுக்கு யுதாஜித்துன்னு பேர். அவன் நாட்டில் கொஞ்ச நாள் வசிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக பிறப்பு போறான் பரதன். பரதன் எங்கு போனாலும் உடைவாள் நிழல் போறாப்புல சத்ருகன் கூடவே போடு. கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருகனா கூடவே சத்ருகனும் போனார். நீதா பிரீத்தி புரஸ்கிருதா பிரீத்தியோட பரதன் பின்னே சென்றார். சகிதேவை உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபே அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. 12 ஆண்டுகள் இவா ஆனந்தமா இருக்கிறச்சே மேல பிரம்மா இந்திரன்லாம் பேசிக்கிறார். நம்ம கேட்டது என்னாச்சுன்னு தெரியலையே. இவா பாட்டுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ பாட்டுக்கு நாட்டில் இருந்துட்டு இருக்கா. நம்ம இதுக்காக போய் இந்த பெருமாள்கிட்ட கேட்டோம், அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் நாம கேட்கலையே. நாம நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டோம். தேவர்கள் எப்பவும் தங்கள் நலத்தையே பார்க்கறவா, பகவானுடைய நலத்தை அவ பார்க்கவே மாட்டா. ஆழ்வார் ஆச்சாரர்கள் எப்பவும் பகவான் நலத்தையே பார்க்கிறவர்கள். இல்லைன்னா ஒரு பெரிய ஆழ்வார் ஆகாசத்துல பகவானை சேவிச்ச உடனே பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்விதிருக்காப்புங்கிறார். உனக்கு ஒன்று வந்துடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும். அந்த பரிவு தான் மணவாளவமணிகளை ஈர்த்து சாதித்தார். மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலை வெள்ளிபுத்தூர் பட்டர்வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற எல்லாருக்கும் பரிவு இருக்கலாம், ஆனால் பெரியாழ்வாருக்கு ஒரு தாய்த்தன்மையோட கூடின பரிவு. ராமனுக்கு என்ன வந்துருமோ, கண்ணனுக்கு என்ன வந்துருமோ, இந்த துஷ்ட தேசத்துல போய் பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, யார் கண்ணெச்சில் பட்டுடுமோ அந்த பயத்தோட உன் சேவடி செவ்விதிருக்காப்புன்னு பாடினாரோ இல்லையோ. தேவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் வரவே வராது. அவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்குமா, உசிர் இருக்குமா, நீண்ட நாள் சொர்க்கலோகத்தில் அனுபவிப்புமான எண்ணம் இருக்குமே தவிர அழ்வார் சாதித்தார். அங்குமிங்கும் உன்னை இணையை என்று அறியகிலாது அலத்தி அங்குமிங்கும் வானவர் தானவர் யாவரும் வானவர்களும் தானவர்களும் உன்னை தெரிஞ்சுக்க போறதில்லை. யாரானு உனக்குன்னு சேவிக்க வருவனான்னு பார்க்குறேன் பகவான் எனக்கு கிடைக்கலன்னுட்டார் ஆழ்வார். ஏன் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோமேண்ணா, நம்மளாம் பெருமாள்கிட்ட போயிட்டு நீ நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டா வரும். எல்லாரும் போயிட்டு நாம நன்னா இருக்கணுங்கிறது கேட்டுட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. யார் ஒருத்தன் நீ நன்னா இருக்கணும்னு சொல்றானோ அவனைத்தான் பக்தன்னு கண்ணனை ஒற்று கொள்ளுகிறான். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம், நமக்கு நன்னா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் இருக்கிறதா இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்தாத்தனை பக்தி தவழறதுன்னு அர்த்தம். ஆகையால் எல்லா தேவர்களும் நினைச்சிட்டு இருக்கா ராமன் இப்படி பண்ணிட்டாரே, இனி எப்ப போறாரோன்னு அப்போது ராமனும் சங்கல்பித்துக் கொண்டான்.
அதற்கேற்றா போலே தசரதன் எல்லாரையும் மறுபடியும் கூட்டினான். இது ஏற்கனவே 12வது வயசுலேயே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேணும்னு கூப்பிட்டேன். கூப்பிடச்சே விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார். கேட்டார், போனா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே பொறுப்பை தலையில கட்ட வேண்டாங்கிறதுக்காக நான் 12 வருஷம் பார்த்துட்டேன். இப்போ ஏற்கனவே 60,000 பார்த்தாச்சு. இப்போ கூட சேர்ந்து 24 வருஷம் வேற பார்த்துட்டேன். 12 வயசு கல்யாணம் ஆற வரைக்கும், 12 வயசு கல்யாணம் ஆன அப்புறம் இனிமேதாவது நான் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டும். ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி, மந்திரிமார்களை கூட்டி ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டலான்னு இருக்கேன். உங்கள் அபிப்பிராயம் என்னான்னு கேட்கிறான். சோகம் இக்ஷ்வாகுபி சர்வை நரேந்திரை பிரதிபாலிதம் ஸ்ரேயசா யோக்தும் இச்சாமி சுகார்க்கம் அகிலம் ஜகத். 60,000 வருஷம் உங்களுக்கு ஒரு குறவில்லாமல் நாட்டை ஆண்டிருக்கிறேன். ஜனங்களே, உங்களுக்கு திருப்தி தானே? இப்ப கேட்கறது பார்த்துங்க. பிராப்பிய வருஷ சகசிராணி பகூன் யாழும்ஷி ஜீவதா ஜீர்ணசியாஸ்த சரீரஸ்ய விஸ்ராந்தி அபிரோச்சையே. இந்த சரீரம் ரொம்ப தளர்ந்து போச்சு. இனிமே என்னால நாட்டை காக்க முடியுமான்னு தெரியாது. பௌருஷ திலகமாக நம்பி ராமன் இருக்கிறான். அவனுக்கு பட்டாபிஷேகம் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு சரியா? பௌரஜனங்களே சம்மதமா என்ன? தசரதன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். மக்கள் என்ன சொல்லணும்? லேலே, இந்த வாய்ப்பேச்சுன்னு ஒன்று சொல்றோம், அதுக்காகவாவது ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காகவாவது இல்லையிலே தசரதா நீ தான் இருக்கணும். நீ தானே இத்தனை நாளும் எங்களை நன்னாண்டிருக்கேன்னு சொல்லணும் இல்லையோ? ஒத்தரும் சொல்லலை. மொத்த பேரும் ஒரு சேர ஓங்கி ஒரு கூச்சல் கிளப்பித்தான். விமானன் கம்பையன் இவர் பேசிட்டு இருக்கான் தசரதன். விமானம் நடுங்கித்தான். அதிருந்தது அவ்வளவு தூரம் ஒரே குரல்ல, கிழவனே ஓடுனாவா. இவர் பார்த்தார், நான் என்ன கொடுங்கோல் ஆட்சியா இத்தனை வருஷமா உங்களை புரிஞ்சிருக்கேன், என்னை பார்த்து கிழவனே ஓடுங்கிறீளே ஏன்னு கேட்க. அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிர்தானம். இனி நீ இந்த நாட்டை அளவண்டா. அநேக வருஷ சாகசிரா 60,000 வருஷம் ஒன்னா ரெண்டா ஆண்டு இருக்க நீ போறும். விருத்தஸ்தமசி பார்த்திவ ரொம்ப வயசாயப்படுது, நீ போ. என்ன உங்களுக்கு ஆசைன்னு கேட்கிறான். இச்சா மகாஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிர்தானனம். நாங்க மொத்த பேரு சேர்ந்து இதைத்தான் இப்ப ஆசைப்படுறோம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் நீண்ட தோள்கள் படைத்தவனாய் ரகுகுல திலக்கனாய் யானை பேர்ல ராமன் ஏறி பட்டாபிஷேக திருக்கோலத்துல வரணும். வர்றத நாங்க எல்லாரும் சேவிக்க வேண்டும். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் மகாபலம் பொருந்தியவன் கஜேன மகதாயாந்தம் யானை பேர்ல அம்பாரியில ராமன் வரணுமா? வந்தா எப்படி இருக்கும்னா, யானை பேர்ல யானை வந்தாப்புல இருக்குமா? அவரே யானையாட்டம். மத்த மாதங்க காமினம்னு யானை நடக்கிறாப்புல இருக்கும் ராமன் நடந்தா. அவர் கீழே ஒரு யானை, மேல ஒரு யானை. அது மேல யானையை உட்காந்துட்டு அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் உட்காந்துப்பான். லக்ஷ்மணன் உட்காந்துபிடி சாமரம் வீசுறாரு இல்லையோ, இந்த சாமரத்தை வீசரிச்சே எல்லா ஜனங்களும் பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமனை பார்த்துட்டா என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு லக்ஷ்மணனுக்கு பயம். கண்ணெச்சில் போட்டுட்டா திருஷ்டி தோஷங்கிற மொழி எல்லாருக்கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? அதுங்க கண்ணெச்சில் போட்ட போராளேன்னு யாருக்கும் அது தெரிய விடாதபடி முன்னாடி சாமரம் போடுவான். இப்ப இந்த மக்கள்லாம் அதை குனிஞ்சு குனிஞ்சு கூட்டத்துக்கு நடுவில் இந்த லக்ஷ்மணன் பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு. எப்படியாவது குறுக்க ராமன் முகத்தை பார்த்துட்டோம்னு ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாய அந்தம் ராமம் சத்ராவிர்தானனம் அவனுடைய சாமரம் கொடை இந்த ரெண்டையும் வச்சுன்னு மறைக்க மறைக்க அந்த இடுக்கல துளி ராமனுடைய திருமகண்டலம் சேவையாகுமா என்று பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் தசரதா என்று மக்கள் சொல்றா. தசரதனுக்கு ஆச்சரியம், அது என்ன அப்படி சொல்றேன்? நன்னா உத்தரம் இல்லாத ராமனை நேர சேவிக்கணும்னு ஆசைன்னு சொல்ல மாட்டேன்னா, அந்த ஆசை எங்களுக்கு இல்லை. ராமன் சக்கரவர்த்தியா மேல இருக்கணும், நாங்க ஒண்ணுமில்லாத தாசஜனங்களாக கீழே நிற்க வேண்டும், ராமனை மறைக்கணும், அந்த மறைக்கிற பரிவு எங்களுக்கு உண்டு. என்ன எங்க கண்ணச்சிரை பட்டு கொடுத்துனாராமா? எங்களுக்கு பிரதிநிதியாத்தானே லக்ஷ்மணன் சத்திர சாமரத்தை வைத்து மறைக்கிறார். அதனால அப்படி சேவிக்கிறதுக்கு தான் ஆசை. கூட்டமா நிற்கணுமா? இப்ப ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் ராமனை சேவிச்சுட்டு போனா அது அந்த ஜனங்களுக்கே பிடிக்காது. அது என்ன, ராமனை சேவிக்கணும்னு ஒரு லட்சம் பேர் நிற்க வேண்டாமா? அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க இடிபட தயார். நீ சுவாமி, நான் தாசன், ஆகையால அப்படித்தான் இருப்போம் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க வேணா அப்படி ஒரு சேவை சேவிக்கலாம். அதாவது நேத்துக்கு சொன்னேன் இல்லையா, மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு ஒரு இடம். அந்த இடத்துல வைரமுடி சேவைங்கிறது ரொம்ப பிரசித்தமான சேவை. ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னு பிரசித்தி. நட பிரசித்தி திருவரங்கத்து. ஸ்ரீரங்கத்துல என்ன, கஜசிம்மகதி வீரவ் சார்தூல ரிஷபோபமௌ என்னும் பெருமானுடைய நடையழகே பிரசித்தி. திருவேங்கடத்துக்கு போனா என்ன சேர் சொல்லலாம், காஞ்சிபுரத்துக்கு போனா கொடையழகு, அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நடையழகு, திருவேங்கடத்துக்கு போனா வடையழகு. அப்படின்னு ஒன்று வச்சுனோம்டா, என்ன லட்டு வடைக்குன்னே போற மொழி. இப்போ திருவேங்கடத்துக்கு போனோம்னா வடை கொடுக்குறா லட்டு கொடுக்குறா. நிஜமாவே அந்த பெருமாளாட்டம் அது நன்னதான். என்னவோ அது பெருமாள் கொடுக்குறாள் இல்லையோ, அதனால நம்ம எங்க போனாலும் வெறும் பெருமாள் மட்டும் சேவிச்சிட கூடாது. அந்தந்த ஊர்ல எந்தெந்த பிரசாதம் நன்னா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவல்லிக்கேணிக்கு வந்தா சக்கரை பொங்கல்,
ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே திருமாலிடம் சோலை சிவலிபுத்தூருக்கு போனோம்னா அக்காரடிசல் அங்க பண்றாப்புல அங்கதான் பண்ண முடியும். கூடார வெள்ளம் சீர்கோவிந்தா பாசுரத்தை ஆண்டாள் அக்காரடிசல் பாடினாடும் இல்லையோ, அந்த ஊர்ல 7 மணி நாழி ஆகும், கார்த்தால 5 மணிக்கு அடுப்பேத்துவா, 12 மணிக்கு தான் அக்காரடிசல் தழுகியே ஆகும். அப்புறம் தான் கொண்டு போய் பெருமாளுக்கே தழிய பண்ணி வைப்பார்கள். அதை சமைக்கிறது தண்ணீர்ல சோறு சமைக்க கூடாது. நமக்கு எல்லாம் சக்கரமங்கல் பண்றோம்னா ஜலத்துல சாதத்தை ஏற்றிட்டு இருக்கும், அது செய்யவே கூடாது. பால்லையே சோறு சமையணும், அதுக்குதான் ரொம்ப நாழியா இருக்கு. கொஞ்சமா அரிசி போட்டு ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு 2 பாதாம் பருப்பு, இப்படி போட்டு கலரினோம்னா ரொம்ப நல்லா கலருது. அது எவ்வளவு நெய் சேர்க்கணும்னா எத்தனை பாலோ அதுக்கு 2 மடங்கு நெய், நெய் எத்தனையோ அந்த அளவுக்கு பால். இப்படி மாத்தி மாத்தி அதுல குத்தின்றே இருக்கணும். 7 மணி நாடி கை வலிக்க கலரணும். 4 பேர் கலரினா கடைசியா அது வரும், 21 நாளைக்கு கிடாது. அது அப்படியே பெருமாளுக்கு அம்சி பண்ணிட்டு வச்சிருந்தோம்னா வச்சுருக்கலாம், வச்சுருக்கலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு போய் நீங்க இந்த சாத்திக ராஜச ஆகாரம்லாம் பார்க்காதீங்க. அந்த கண்ணன் கீதையில வந்து தளிகம் பண்ணி 3 நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருக்கா. அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ற தளிகை பத்தி அவர் சொல்றாரே தவிர பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அக்காரடிசலை பத்திலாம் அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு தளிகை கண்டரில் பண்ணிட்டோம்னா அது சாத்திக ஆகாரம் தான். அதனால அங்க போனா அக்காரடிசல் ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னும். ஸ்ரீரங்கத்துல மட்டும் பிரசாதத்தை நம்பிட்டே போகாதீங்க. அந்த பெருமாள் ஒத்திருக்கும் ஒண்ணுமே தரமாட்டான், தன்னுடைய தரிசனம் தான் அவருக்கு பிரதானமே தவிர இதை தவிர ஏதானு கொடுப்பறான். காஞ்சிபுரத்துல நிறைய கொடுப்பார், திருவல்லிக்கேண்ட நிறைய கொடுப்பார். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அங்க இன்னொன்னு வேற ஒரு கஷ்டம், சட்டிப்பானையில தான் பிரசாதம் தளிகை. அந்த ஊர்ல பாத்திரம் கிடையாது, மண் சட்டியில தான் எப்பவுமே தளி பண்ணுவார். மண் சட்டியில பண்ணாலே துளி அடிப்பிடிச்ச வாசனையை நீங்க மறைக்கவே முடியாது. என்ன வச்சு பண்ணியிருந்தாலும் துளி அடிப்பிடிச்சு தான் இருக்கும். அந்த கோவில என்ன பிரசாதம் கொடுத்தாலும் அடிப்பிடிச்சு அப்புறம் தான் இருக்கும். நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் பண்ண தெரியாமல் இல்லை பண்ண தெரிஞ்சோ தெரியாது, ஒருவேளை பண்ண தெரியாததுனால கொஞ்சம் அடிப்பிடிச்சு போடுதுன்னு வச்சுங்க, அன்னைக்கு சொல்றது ஓ இன்னைக்கு ஸ்ரீரங்க அனுகிரகம் போட்டுருக்கு அப்படின்னு. ஸ்ரீரங்கத்து பெருமாள் இங்கே வந்து அனுகிரகிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிப்பிடிச்சு போட்டுருக்குன்னா. அதனால ஒரு ஒரு இடத்துல ஒன்னொன்னு முக்கியம், பிரசாதம் எங்கெங்க முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். திருக்கண்ணபுரம் சவரிப்பெருமாள் சிவ சாதிக்கிறார் இல்லை, மாலர் அண்ணி தொழுதெழுவினோ வினகட காலமாலை கமலமலரிட்டு நீர், அதாவது உத்பலாவதகே திவ்ய விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். ஆச்சரிய பகவான் சௌரி கொண்ட சாத்தினதா எப்பொழுதுமே எழுந்துள்ள இருப்பார். அந்த பெருமாளுக்கு முனியதரையன் பொங்கல்னு பண்ணுவார். இது சாதாரணமா நாம பண்ற பொங்கலே கிடையாது. அந்த முனியோதரம் பொங்கல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வேண்டாம் நாங்கள் அந்த ஊர் போறோம்னு. பொங்கலுக்காகவே போகலாம், ஏன்னா அது பெருமாள் பொங்கல். அது திருக்கண்ணபுரம் பெருமாள் பொங்கலாக இருந்தால் தாராளமாக எங்கே வேணால் பண்ணலாம். அதுக்கு யார் வேணால் கொடுக்குற பொங்கலை வாங்கிக்க முடியுமா? அந்த ஒரு ஒரு உற்சவத்தில் ஒரு ஒரு ஏற்றம், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரசாதத்துக்கு ஏற்றம். அதை போல் இப்போ திருநாராயணபுரம்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஏற்றம், வைரமுடி சேவை ஏற்றம். அது பங்குனி மாதம் ரொம்ப ஆச்சரியமான திருநட்சத்திரத்திலே வைரமுடி உற்சவங்கிறது நடக்கும். அந்த உற்சவம் பாதி ராத்திரி தான் ஆரம்பம், 11 மணிக்கு மேலே உற்சவம் ஆரம்பிச்சதுன்னா விடிய விடிய 6 மணி வரைக்கும் பெருமாள் எழுந்துவிடுவார். வைரமுடி சாத்திரி சின்ன கருட வாகனத்தின் பேரிலே சுற்றி திருவாசியை அமைத்து கொண்டு அப்போ அந்த வாரைக்கு பக்கத்தில் 2 அர்ச்சகால் உட்காந்து பெருமாளை சேவிக்க ஒட்டாம நமக்கு சாமரம் போட்டே இருப்பார். அப்படியே தாப்பனார் எப்போ அந்த உற்சவத்துக்கு அழைச்சின்னு போனாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோன்னு. இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். ராமன லக்ஷ்மணன் கொடையை போட்டு மறைச்சுட்டே இருக்கா, ஆனா அதுக்கு நடுவில் பார்க்கணுங்கிற அருள்லையோ. அதை போல இன்னைக்கு அந்த செல்லப்பிள்ளைய கொடையும் சாமரத்தையும் போட்டு மறைச்சிருவா. அது வேணா ஜனக்கூட்டம்ங்கிறது தாங்காது, 2 லட்சம் ஜனங்க இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு நடுவில் நாம ஏதோ இடிக்கணும் இடிக்கிட்டு பெருமாளை சேவிக்க முடியுமான்னு பார்க்கணும். ராமனுக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு தொடர்பு உண்டு, ராமன் ராமன். ஆனா அவருக்கு திருநாமம் ராமப்பிரியன்னு பேர். செல்லப்பிள்ளையே நேற்று சொல்லணும் இல்லையோ, அவருடைய இயற்பெயர் ராமப்பிரியன்னு தான் திருநாமமே. அதனால இதெல்லாம் ஒரு அனுபவம். அனுபவம்ங்கிறது புஸ்தகத்துல கேட்கறதோட நிறுத்தினா கிடைக்காது, அது அந்த இடத்துல போனாதான் கிடைக்கும். நாங்கள்லாம் என்ன கத்தி புரிய வைக்கணும்னு பார்த்தாலும் இங்க 2 மணி நாழி கத்தினத்துக்கு நீ இங்க 1 நிமிஷம் நின்றுனா புரிஞ்சு போடும். ஏன்னா அது அதுதான், எதுவா இருந்தாலும் ஆடல் பரவ உயர்படியம் மாயனாவது அது அதுவேன்னு அழ்வார் சாதித்தார். அதனால அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போனாதான் அந்தந்த அனுபவமே கிடைக்கும். ஏ தசரதா இனிமே நீ நாட்டை ஆள வேண்டாம், ராமன் தான் நாட்டை ஆளணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி நம்ம ஜனங்க ராமனை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா வேணும்னு கேட்கறான். என்னப்போ ராமனுக்குத்தான் பட்டம்ங்கிறே, அப்படி என்ன கண்டுட்டில் ராமனிடத்திலே தம் புள்ள வசந்தவன் கேட்கணும்னு எந்த தந்தைக்கும் தாய்க்கும் என்ன இருக்கும். அது ஊர்க்காரா கொண்டாடுறான்னு வச்சுக்கோ,
வேணும்னு இவனே தூண்டி விடுறான். ராமனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, என்ன இப்ப அவனை போய் ஏதோ பட்டாபிஷேகம் என்ன இப்ப அவன்கிட்ட கண்டுட்டு அப்படின்னு வேணும் தசரதன் கேட்கறச்சே ஓர் ஒரு ஜனமா எழுந்து எழுந்து ராமனை பத்தி பேசுறான். என்ன தசரதா அவ்வளவு சுலபமா சொல்லிவிட்டேன், ராமன் ராமன் தான், என்ன அவனுடைய ஓரோரு குணத்தையும் பேசுகிறார்கள். வியசனேஷு மனுஷியானாம் பிரஜம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி சத்யவாதி மகேஷ்வாச விருத்தசேவி ஜிதேந்திரியா ஸ்மித பூர்வபாபி பூர்வ அபிபாஷீச்ச தர்மம் சர்வாத்மனாஸ்ருதா சத்தியவாதி மகேஷ்வாசா. சத்தியத்தை தவிர ராமனுக்கு மற்றொன்னு பேசி தெரியாது, நேர்மையை தவிர எங்களை ராமனுக்கு மற்றொன்னு தெரியாது. என்ன தசரதா, எங்க வீட்டுல என்ன நல்ல காரியம் நடந்தா கூட எங்க அப்பா சிரிக்கிறதுக்கு முன்னாடி ராமன் தான் சிரிப்பன். எங்க வீட்டுல எந்த கெட்ட காரியம் நடந்தாலும் என் தாய் அழறதுக்கு முன்னாடி ராமன் அழுவன். வியசனேஷு மனுஷியானாம் பிரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. யார் வீட்டில் உற்சவம் நடந்தாலும் தந்தை சந்தோஷப்படுறாப்புல ராமன் படுவன். எந்த வீட்டில் எந்த துர்நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு தாய் அழுவதற்கு முன்னாக தான் வந்து அழுகிறாள். யாருக்கு பிள்ளை இல்லையோ அவன்தான் பிள்ளை, யாருக்கு தாப்பன் இல்லையோ அவன்தான் தாப்பன். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தன் குடும்பத்தை போலே ராமன் ரட்சிப்பன். அதனால இனி ராஜான்னா ராமன் தான். லோகபாலோபவம் நாதம் அகாமயத மேதினி தசரதா அப்படி மட்டும் நினைச்சுக்காதே, பூமி பிராட்டி ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோ. இனிமே இந்த பூமாதேவியை கேட்டியானா ராமன் தான் ராஜா தசரதன் இல்லேனுடுவர், அதனால ராமனுக்கே பட்டம் கட்டுடு. இது பிரத்யசிந்தான் ராஜா பிராமணானாம் இதம் அப்ரவீத் வசிட்டம் வாமதேவஞ்ச தேஷாமே போப சிருண்வதாம் சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்பித காரணா யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம். மக்களெல்லாம் கூடின ஒண்ணு அவா ஒத்துண்ட பிற்பாடு தசரதன் மற்ற மந்திரிகளை கூப்பிடுகிறான், ரிஷிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டான். மக்கள் ஒத்துணுட்டா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்ப வசிட்டர் தசரதா இது 12 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, இருந்தாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அனுப்பி விட்டார். சரி, இப்ப நாம் நாள் குறித்து விடலாம். சித்திர மாசம் ரொம்ப ஆச்சரியமான மாசம், சைத்திர ஸ்ரீமான எம் மாசா புண்ணிய புஷ்பித காரணா எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கும். அந்த மாசத்திலேயே பட்டாபிஷேகம் வச்சுப்போம். எல்லாரையும் கூப்பிடு, நார்த்திசை பார்ப்பனர்கள் சித்தர்கள் கொண்டு வந்து தீர்த்தம் சேர்க்கட்டும் ராமனுக்கு பட்டம் அப்படின்னு வசிட்டர் சொன்ன உடனே ஊரே விழாக்கோலம் போண்டது. தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். தன்னுடைய ரூபத்தாலும் குணத்தாலும் எல்லாவற்றாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கக்கூடியவன் ராமன். கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு திருவங்கியாழ்வார் பாசுரத்தில் ஆச்சரியமா சாதித்தார். ஆகையாலே பெருமானுடைய அழகு இன்னும் கூடி போச்சு. ஏற்கனவே அவர் அழக இன்னும் பட்டாபிஷேகம் பண்ண போறாருன்னு அழகு கேட்கணுமா இப்போ? அதனால அவ்வழகனான ராமனே பக்கத்தில் இருக்கிற வசிஷ்டர் கூப்பிட்டார், ராமா போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, உள்ளுக்குள்ள பெரிய மூர்த்தி இருக்கார், இவாளுக்கு ஒரு ஆராதனை தெய்வம், ஆராத்திய தெய்வம் உள்ளுக்குள்ள இருந்தார். கீழே முதல் நாள் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னதுன்னா என்னத்துக்காக ராமன் இந்த குலத்துல பிறந்தான்னு சொல்லியிருந்தேன். மனுஷனா பிறக்கணுங்கிறது புரிஞ்சுது, ஏன்னா அப்படித்தான் வரம் வாங்கி வச்சிருக்கா. மனுஷனா பிறக்கணும்னா தசரதனுக்கு பிள்ளையா தான் பிறக்கணும்னா, எங்க வேணா மனுஷனா பிறந்திருக்கலாமேனா ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் ஒரு பெருமாள் ரொம்ப நாளா உள்ள இருக்கார், இன்னைக்கு அவர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கார். எந்த பெருமான் திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறானோ அவன் முத முதல்ல திருப்பார்கடல்ல பிரணவாகார விமானத்தோடே தோன்றினார். அந்த பெருமாளை பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் எழுந்துள்ள பண்ணி பிரம்மா நெடுநாட்கள் திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு ராமனுடைய மூத்தவன் இக்ஷ்வாகு இருக்கானே, அவன் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போயிட்டு வருவனும், என்ன யோக பலம் இருக்கணும் பாருங்க. சத்தியலோகம் வரைக்கும் போய் பார்த்துட்டு பிரம்மாவை விழுந்து சேவிச்சு தேவரீர் லோகத்துல இருந்து என்ன லாபம், எங்க லோகத்துக்குன்னு இந்த பெருமாள் வரணும் அப்படின்னு கேட்கிறார். இதே பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்துல சேவிக்கிறமே 16 அடி இந்த பெருமாள், அந்த பெருமாளையே தான் அங்க வச்சிருந்திருந்தா. அப்ப இக்ஷ்வாகு போய் பிரார்த்தித்த உடனே பார்த்தா பிரம்மா சரி கீழோகத்துக்கு போகட்டும், அயோத்திக்கு எழுந்துருளை பண்ணி கொண்டு போ. இக்ஷ்வாகு அங்கிருந்து எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து சரயூ நதிக்கரையில பிரதிஷ்ட பண்ணிட்டான். ரொம்ப வருஷம் இருந்தார் இக்ஷ்வாகு நடத்திலே 35 ராஜாநீதி படிச்சேனே, அத்தனை ராஜாக்களும் திருவாராதனம் பண்ணிருக்கார். அப்ப ஒவ்வொரு ராஜாவும் அர்ச்சகர், இந்த பெருமாள் தான் அர்ச்சனத்தை வாங்கிட்டு இருக்கிறவர். இதே திருவரங்கத்தின் பெருமான் மொத்த பேரால அர்ச்சனை பண்ணப்பட்டார். பெருமாள் யோசிக்கிறார், திலீபன் பண்ணான், மான் தாத்தா பண்ணான், சகரம் பண்ணான், அம்சுபான் பண்ணான், அசமஞ்சஸ் பண்ணா, மான் தாத்தா எல்லாரும் பண்ணிட்டான். அதனால அவர் திருப்திக்கு தகுந்தாப்புல ஒத்துருமே பண்ணலையா, எல்லாரும் பண்றாளே தவிர அவ்வளவு திருப்தி ஏற்படல பகவான். என் பெருமைக்கு தகுந்தாப்புல பண்ணலேன்னு நாமும் தான் நித்திய பூஜை பண்றோம். கடைசியில் என்ன சொல்லுவோம், உபசாராபதேசேன கிருத்தான் அஹரஹன்மயா அபச்சாரானிமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. நான் ஏதோ 16 உபச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன்,
அது 32 அபச்சாரமா முடிஞ்சு போச்சு, க்ஷமித்துள்ள வேண்டும், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிச்சிருவோம். இது ரொம்ப நாளா நடந்துருக்கு. ராமன் யோசிச்சு பார்த்தார், நம்ம பெருமைக்கு தகுந்தாப்புறம் ஒத்துருமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு உள்ள இருக்கிற பகவானுக்கு ஆசை. யார் பண்ண போறாங்க? அவர் பெருமைக்கு தகுந்தாப்புறம் அவரே பண்ணிட்டாதான் உண்டு. இப்போ கல்யாணம் ஆகுது பாருங்க, முதல் 2 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் உப்பு போடல காரம் போடலன்னு சொன்னா பயந்துட்டு ஒழுங்கா பண்ணுவா. அதே ஒரு 5 வருஷம் தாண்டித்துன்னு சொன்னா பண்ண மாட்டா, ஆனா ஒண்ணும் பேச மாட்டா. அதே ஒரு 10 வருஷம் எடுத்துன்னா அதுதான் முடியும் அப்படிங்கிற பதில் வரும். இன்னொரு 20 வருஷம் எடுத்து அதுக்கப்புறம் சொல்றோம்னு வச்சுக்கோ, நீங்களே பிறந்து பண்ணிட்டாதான் உண்டு அப்படிங்கிற பதில் கிடைச்சிடும். இப்போ பெருமாளுக்கு அதான் நிலைமை. அவர் 35 ராஜாவை பார்த்துட்டார், ஒத்துரு சரியா பண்றதா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நானே அர்ச்சகனா பிறந்து பண்ணிட்டாதான் உண்டு. இந்த முடிவுக்கு தான் பகவான் வந்தார். அப்ப அர்ச்சகனாகவும் அவர் பிறந்தாகணும், அர்ச்சிக்கப்படுபவனாகவும் அவன் இருந்தாக வேண்டும். அர்ச்சிக்கப்படுபவனா பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் உள்ள இருக்கார், அர்ச்சகனா பிறக்கணுமே. இவர் எங்கேயானு கொண்டு போய் மனுஷ ஜாத்தியில பிறந்திருந்தார், ராவணனை கொண்டு இருக்கலாம், ஆனா இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிக்க முடியாது. இந்த குலத்துல பிறந்தாத்தான் இவருக்கு பூஜை பண்றதுக்கு யோக்கியத்தை கிடைக்கும். அதனாலதான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். மனுகுல மகிபால வியானம் பிரமௌலி பரம்பரா மணிமகரிகா ரோஜி நீராஜி தாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைத்திரி ரமண மகுஷா ஸ்வாருகாணி ஆராதனானி அதிலங்கிதான் ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஓ பகவன், இதுக்காகத்தான் பிறந்தாய் போல் இருக்கு. அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு நாராயணன்னு பேர், ஜெகநாதன்னு பேர். நாராயண பெருமாள் உள்ள இருக்கார், அதனாலதான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சம்பந்தம். அன்னைக்கு அயோத்தியில இருந்தார். அதுக்கப்புறம் ராமராவடி யுத்தம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு விபீஷணனுக்கு விட கொடுத்து அனுப்புறார் ராமன். இவருக்கு ஏதாவது பெரிய பரிசு கொடுக்கணும்னு மனசுல தோணி இந்த விமானத்தோட அந்த பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொடுத்துட்டார். விபீஷணா, நீ ஸ்ரீலங்கைக்கே எடுத்துன்னு போடு, அங்கேயே உன்னோட அந்த பெருமாள் இருக்கட்டும்னு அத்தனை ஆசை ராமனுக்கு விபீஷணன் பெள்ளை. செல்வ விபீடனுக்கு வேறாக நல்லான்னு திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். விபீஷணன் ஆகாச மார்க்கத்தை தூக்கிட்டு போறான். அப்ப கீழே தான் இந்த 2 காவேரிக்கு நடுவில் அழகிய இடத்தை பார்த்துட்டு பெருமாள் சொல்றார், விபீஷணா நான் இங்கே இருந்துடுறேன், உன்னோட நான் லங்கைக்கு வரல, நான் இங்கேயே இருந்துடுறேன். என்ன குடதிச முடிய வைத்து குடதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணன் துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்னும் வண்டின முரலும் சோலை மயிலிடம் ஆளும் சோலை கொண்டல் மீது தனவும் சோலை குயிலிடம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை இதுவரைக்கும் அணி திருவரங்கம் என்ன. இனிமேதான் அது திருவரங்கநாதன் வந்து சயனித்த சோலை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார், இன்னும் கிளம்பலை. அவர் இட இடமா மாறினு வந்தவர் இங்கேயிருந்து இங்கே மாறிவிட்டார்னா, ஏன்னா திருப்பார்கடலேருந்து சத்தியலோகத்துக்கு போனார், சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு வந்தார், அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். 3வது ஸ்தானம் பார்க்கடல், பிரம்மாவின் சத்தியலோகம், அயோத்தியா, இதுக்கப்புறம் 4வது. இந்த 3 இடம் தாண்டின விற்பாடு இப்போ 4வது ஸ்தானமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அதுக்கு அந்த இடத்துலேருந்து நீ வாரும் ஸ்ரீரங்கைக்கு வரணும்னு விபீஷணன் பிரார்த்தித்தான். பெருமாள் அப்போ தான் சொன்னார், சாதாரணமாக நான் எப்பவும் நான் கிழக்கு நோக்கி தான் இருப்பேன், இல்லை வடக்கு நோக்கி இருப்பேன், உன்னை கட்டாட்சிக்கிறதுக்காக தெற்கு நோக்கி சயனிக்கிறேன். லங்கையில விபீடன் இருக்கான் சொல்லி, அதனால தான் தென்திசை இலங்க நோக்கின்னு அழ்வார் சாதித்தார். மண்ணுடைய விபீடனத்தாய் மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். தெற்கு திக்க நோக்கிதி தட்சிணாபி பரிபக்திரிம உன்னலப்யாது சர்வோத்தரா பகுதி தேவி தவாவதாராது தேசிகனும் தன்னுடைய கோதாஸ்துதியிலே தெரிவிக்கிறார். தென்திசை இலங்க நோக்கி பெருமான் கிடக்கிறார். இது அந்த சரித்திரம். அதுக்காகத்தான் கிழியே சொன்னேன், ஏன் இந்த குலத்துல பிறக்க வேண்டிய தேவைன்னு பகவான் ராமனாக அவதரித்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ வசிஷ்டர் கூட கூப்பிட்டு சொல்றார், ராமா உள்ளுக்குள்ள போய் பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நல்லா நடக்கணும், பட்டாபிஷேகம் கேட்டுக்கோன்னார். பெருமாள் பார்த்தார், இந்த கூனி மொட்டை மாடிக்கு ஏறவே இல்லை, அவ போய் பார்க்கவே இல்லை, போய் பேசவே இல்லை, இப்படியே விட்டா இன்னைக்கு முடிஞ்சு போன உபன்யாசம். கூனி மேலே ஏறினா தான் மேற்கொண்டு கதையே ஓட்ட முடியும். இவர் என்னமோ நன்னா நடக்கிறதுக்காக பிரார்த்திக்க சொல்றார், இந்த கூனி மொட்டை மாடியில ஏறுறதுக்கு போய் பிரார்த்திக்கணும்னா இப்போ அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது, விசாலாட்சியோன சீதை கையை பிடிச்சிருந்து ரெண்டு பேருமா நாராயணனை சேவிக்கிறதுக்காக உள்ள போனார்கள்னார். விசாலாட்சின்னு அங்கே பேர் இருக்கு. முதல் நாள் விசாலாட்சன் விசாலாட்சின்லாம் என்னமோ பேரே வைக்க மாட்டேங்கிறாள்னு நான் சொன்னேன் சொல்லி, ஏன் வைக்க மாட்டேங்கிறாள்னு இப்போ சொல்றேன். என்னந்தா 1000 பேர் புஸ்தகத்தில் கூட அதெல்லாம் போட்டிருக்காள்னு தெரியல. மற்ற பேர்லாம் ஏதோ புது புதுவாக பேர் இருக்கு. இது ஒரு விசாலாட்சின்னு பழைய பேர், அது இன்னொன்று என்னமோ தெரியாது. இப்போ விசாலாட்சிங்கிறது நிறைய ஸ்மார்த்தங்கள் பேர் வைப்பா, யாரும் இப்போ புது பேர் வைக்கிறது இல்லைன்னு வச்சுங்க, அது வேற. ஆனால் எப்படியா இருந்தால் கூட அது வச்சாலும் வைப்பா, வைஷ்ணவர்கள் விசாலாட்சின்னு வைக்கிறது இல்லை. ஆனால் சீதைக்கு விசாலாட்சின்னு பேர் இருக்குன்னு இங்கே இருக்குப்போ. சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகவத்து, ஒருத்தர் ரொம்ப வெடிக்கையா சொன்னார், ஏன் தெரியுமோ, பிராட்டி விசாலாட்சி. எப்படின்னா ராமனை சீதையும் உள்ளுக்குள்ள சேவிக்க போறாள் இல்லையோ, ராமன் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பார், சீதை அந்த பெருமாளை பார்க்கவே மாட்டாளாம்.
ராமனையே தான் எப்பவும் பார்ப்பாள். அவன் திருவாராதனம் பண்ற அழகை பார்த்து என்னழகா தூபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா தீபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா அர்ச்சனை பண்றார், என்னழகா அபிஷேகம் பண்றார்னு பார்த்து பார்த்து அவ கண்ணு பெருசாயிட்டான். அவ ஏற்கனவே விசாலாட்சி. இந்த விசாலாட்சி ராமன் பண்றதை பார்த்து பார்த்து கண்ணனு பெருத்து படுத்தல்ல, அதனால விசாலாட்சின்னு மறுபடியும் ஒருத்தர் வால்மீகி சொன்னார். ஒருத்தர் வடிக்கே சொன்னார், சுவாமி இந்த நாள்ல ஏன் தெரியுமோ யாரும் விசாலாட்சி இல்லை. ஏன்னா புருஷன் முதல்ல ஆராதனம் பண்ணான்னா இவ பார்த்து விசாலாட்சியா இருக்கு, அவர் பண்றதே இல்லையே. அவர் பண்ணா அவர் என்ன அழகா பண்றாருன்னு பார்த்து பார்த்து இவ கண்ணும் பறிக்கும், அவர் அதனால பண்ணணும். கடைசி பட்சம் இப்படி விசாலாட்சி ஆகிறதுக்காகவாவது அவசியம் திருவாராதனம் பண்ணணும். வச்சுக்க வேண்டிதான். சஹபத்னா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது, கூட விசாலாட்சி அழைத்து கொண்டு நாராயணனை திருவடி தொழுவதற்கு சென்றார். உள்ளே ராமன் போன சரித்திரத்தையும் சொல்றார். விரதச்சரியா விதானத்திலே வசிட்ட ராமனிடத்திலே உள்ளபோ விசாலாட்சியா நாராயண உபாகமது பிரகிருத்திய சிரசா பாத்திரியம் ஹவிஷோ விதிவத் ததா ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாத்து சபோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா அவிதூரே ஸ்திதாம் திருட்வா தாத்ரீம் பப்ரச்ச மந்தரா உத்தமேனாபிசயுக்தா ஹர்ஷேனார்த்த பராசதி. இவர் உள்ளுக்குள்ளவே பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சே தான் கிடு கிடு கிடுன்னு வேலை ஓட ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஒன்றும் நகரவே இல்லை. ராமன் உள்ளே போய் பெரிய பெருமாள் திருவடியை கெட்டியாக பிடிச்சிருந்தார். பெருமாளே நீர் என்ன உம்மை நம்பி நாம வந்து பிறந்தாச்சு, இப்போ அங்கங்கே வேலை நடந்தால் தான் நம்மால் சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்க முடியும், நீர் அனுகிரகிக்கணும் அப்படின்ன உடனே கிடுகிடு ஞாதி தாசி யதோ ஜாதா எங்கேயோ பிறந்தவள் எங்கேயோ வந்தவள் மந்தராங்கிற கூனி அவ பிராசாதம் சந்திர சங்காசம் ஆறுரோக எதிர்ச்சையா மேல் மாடிக்கு எதிர்ச்சையா ஏறி போனாலும் நம்ம யாரான விருந்தாளி வந்துட்டா எதிர்ச்சையா வந்தாலும் எஸ் கசிச்சு இச்சா எதிர்ச்சா யாருடைய இச்சையாலேயோ வந்துட்டா எதிர்ச்சா ஈஸ்வரேச்சான்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த அதிதி திடீர்னு என் வீட்டுக்கு வந்துருப்பாரு. இப்போ பெருமாள் பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ கதவை தட்டுன்னு அனுச்சு வைக்கிறாரு இல்லையோ, அதனால பகவானுடைய இச்சையினாலேயே வந்தவர்னு அர்த்தம். இவளும் மேலே ஏறி பார்த்தாள். சா தஹ்யமானா குரோதேன மந்தரா பாபதரிசினி உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபப்ளுத மகௌகேன நாத்மான வமபுத்தியசே. பார்த்தவனே ஏற கெடுகிடு கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு வந்தா, ஏ மூடாத்மாவை எழுந்துரு, என்ன படிச்சுட்டு இருக்கே, உனக்கு அத்தனையும் போச்சு, இனிமே உனக்கு வாழ்க்கை கிடையாது, கெட்டே போனாய், அது தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்கே, புத்தி இல்லையா, எழுந்துரு என்று ரொம்ப வேகமா பேசினாள். கைகை மெதுவா எழுந்திருந்து என்ன மந்தரா என்ன பேசுகிறாய், என்ன அவசரம் உனக்கு, இப்போ ஏன் நடந்ததுன்னு கேட்க, இந்த மாதிரி ராமனுக்கு பட்டமா திராயஸ்வ புத்திரம் ஆத்மானம் மாஞ்ச விஸ்மய தரிசனே, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாதா போல இருக்கிறாயே, உன்னுடைய பிள்ளையை காப்பாத்துறதுக்கு வழிபார், உன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லையாம் அப்படின்னு சொன்னாள் இவள். இல்லையே நேத்தி கூட தசரதன் அந்த புறத்துல நான் பார்த்தேனே என் பிள்ளைக்கு பட்டம்னு சொல்லிட்டு போனாரே என்ன அவபதில் சொல்றா. இவளுக்கு புரியல, உன் பிள்ளைக்கு பட்டமா, ராமனுக்கு என்ன பட்டாபிஷேகம், இப்பதானே நான் கேள்விப்பட்டேன்னாள். ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷயே, ராமன் தான் என் பிள்ளை, தெரியாதா உனக்கு என்ன கைகை சொல்றா. முதல் வார்த்தவை பேசறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே, என் பிள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் நேத்தி தசரதன் சொல்லிட்டு போனார், அவர் ராமனுக்கும் பரதனுக்கும் வேறுபாடு பாராட்டினவள் கிடையாது, அப்படி இருந்தவளை போய் மாத்திட்டாள் இல்லையோ, அதான் அழ்வார் பாசரத்தில் கலக்கியமா மனத்தனளாள் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மரா துழிய குலக்குமரா காடுரைய கோ. அவள் பார்த்து சொல்றாள், அப்போ கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, கைகேசி போய் வரம் ஒன்றுட்டா தசரதன் இடத்திலே, மலக்கியமா மனத்தனனாய் வேறு வழி இல்லாமல் மனசு மலங்கி போய் மன்னவனும் மரா தொழிய, மன்னவனால திருப்பி கொடுக்க முடியாது, நான் தடுக்க முடியாதுங்கிறதுக்காக ரெண்டு வரத்தையும் கொடுக்க, அப்போ கைகேசி சொல்றான், குலக்குமரா காடுரைய போ, இனிவனுக்கு நாடு இடம் அல்ல, நீ காடு நோக்கி செல் என்னவை சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு ராமன் புறப்பட்டு போனான் அல்லவா. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆக ராமேவா பரதேவா அகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் தஸ்மாது துஷ்டாஸ்மி அத் ராஜா ராமம் ராஜ்ய அபிஷேக்ஷதி உபஸ்தாஸ்ததி கௌசல்யான் தாசீவத்வம் கிருதாஞ்சலி புத்திரஸ்த தவ ராமஸ்ய பிரேஷ்யத்வம் ஹி கமிஷ்யதி அப்ரதிருஷ்டா பவிஷ்யந்தி ஸ்னுஷாஸ்தே பரதக்ஷயே. யோசித்து பார் கைகையி, என்ன ராமனும் உன் பிள்ளையும் உண்டுங்கிற, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா நீ அப்புறம் கௌசல்யக்கு தாதியாத்தான் இருக்கணும், அவளுக்கு தாசியா இருந்து கைங்கறி நம்ம இருக்கணும், உன் பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்காது, கௌசல்யக்கு நீ தாசியா போடுவே, உன் பிள்ளை எங்கேயோ தள்ளிடுவார்கள், எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் கௌசல்ய போய் தான் சேவிப்பா, உன்னை சேவிக்கிறதுக்கு வரமாட்டார்கள், என்னென்ன கூடாதோ அத்தனை பேசி பேசி மயக்குகிறாள். ஸ்வாத்தம் அபியுதயே பிராப்தே தஹ்யமானேவ மந்தரே பவிஷ்யதி ச கல்யாணே கிமிதம் பரிதப்சதே யதாவை பரதோ மான்யா ததா பூயோபி ராகவ
கௌசல்யாஸ்தாத் அதிரிக்தஞ்ச மம சுஷ்ரூஷே பகு. கடைசியில் நான் எப்படி உனக்கு இப்போ அடிமைத்தனம் புரிஞ்சுட்டு இருக்கேனோ அதை போல நீ போய் கௌசல்யக்கு பண்ண வேண்டி வரும். இதை புரிந்து கொண்டு முதலில் செய்ய வேண்டியதச்சை என்ன செய்ய வேணும்னு மெதுவாக கைகை கேட்கிறாள். அப்ப மந்தரா சொல்லி கொடுக்குறா, ஏற்கனவே சம்பராசர யுத்தத்தின் போது தசரதன் உயிரனை காப்பாத்தினியே, அப்பர் ரெண்டு வாரம் கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரே, எப்ப வேணுமோ கேட்கறேன்னு சொல்லியிருந்தியே, அந்த ரெண்டு வாரத்தை கேள் என்னும் மந்தரா சொல்ல, ஏவமுக்துவா ததா தேவ்யா மந்தரா பாபதரிசினி ராமார்த்தம் உபகம்சந்தி கைகேயீம் இதம் அப்ரவீத் புரா தேவாசுரே யுத்தே சஹராஜ ரிஷபிபதி ஆகச்சத்வாம் உபாதாய தேவராஜஸ்ய சாக்கியகிருத் சசம்பர இதி ஖்யாதா சதமாயோ மயாசுரா துட்டேன தேன தத்தௌ தே த்வௌ வரௌ சுபதர்சனே. த்வௌ வரௌ, இரண்டு வரங்களை உனக்காக கொடுத்திருக்கிறான், அதை நீ வச்சிருக்கியே, அதை இப்ப கேள். கைகே சொன்னா, என்னமோ என் கைப்பிடித்த கணவனிடத்திலே வரம் கேட்கணுங்கிறியா நீ, எனக்கு ஒன்றும் புரியலையப்போ, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது எனக்கு பொறுப்பு இல்லையோ, அதனால தானே பண்ணேன். அவர் ஏதோ அன்னைக்கு கேட்டார், எனக்கு ஒன்று அதை கேட்கறதுக்கு எண்ணம் இல்லை, அதனால தான் நான் கேட்காத வச்சிருந்தேன். நான் அதை எப்பவும் கேட்கறதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்போ சந்தர்ப்பம் வந்துருச்சு, நீ வாழ வேண்டும் என்னால், இல்லை நீ எப்படியானா போ, உன் பிள்ளை பரதன் வாழ வேண்டும் என்னால் நீ இதை கேட்டு தான் ஆகணும். இந்த பிள்ளைக்கின்னு சொன்ன உடனே புத்திர வாத்சல்யம் கண்ணமரிச்சது. இது அநேகமாக பலரிடத்தில் இருக்கிற ஆபத்து. ஏதானும் ஒன்று தப்பு நடக்கிறதுன்னு சொன்னால் அது நம்ம பிள்ளை பண்ணுறான்னு அதை ஒன்றும் சொல்ல முடியாத திண்டாடுறோம் பாருங்கோ, அதில் தான் சரியாக அவளே போய் சிக்கி கொண்டாள். கைகை சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்க, ராம பிரவ்ரஜனம் தூரம் நவவருஷாணி பஞ்சச்ச பரத கிரியதாம் ராஜா பிருத்திவியாம் பார்த்திவ ரிஷபா. பரதன் தான் இந்த பிருத்திவி ஆள வேண்டும், பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். 9 5 14 வருஷங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். சதுர்தசகி வருஷாணி ராமே பிரவ்ராஜிதே வனம் ரூடஸ்ய கிருதமூலச்ச சேஷம் ஸ்தாஸ்ததிதே சுதா. அந்த 14 வருஷம் மட்டும் பரதனுக்கு நீ பட்டம் கட்டுட்டே, ராமன் திரும்பி வந்தா கூட மக்கள் ஆறு ஞாபகம் வச்சுக்க மாட்டார்கள், மறந்தே போடுவார்கள். 14 வருஷம்னா 12 தாண்டிடும். 12 வருஷம் எடுத்துனாலே நிறைய விஷயம் செல்லுபடியாது. நீ நீதிமன்றத்துக்கும் போனேன்னா அப்படித்தான், அதனால இப்போ ரொம்ப ஜாகிரதையாக 2 வருஷம் கூட்டி விட்டாப்போம். 14 வருஷம் கழிச்சு வரட்டும், ஆருக்கும் எதுவும் ஞாபகத்தில் இருக்காது. ஏன காலேன ராமஸ்ய வனாத் பிரத்யாகமிஷதி அந்தர் பகிச்ச புத்திரஸ்தே கிருதமூலோ பவிஷ்யதி. அதுக்குள்ள உன் பிள்ளை மொத்த பேருடைய மனசையும் கொள்ளையடிச்சிருவான், அவன் தான் நாட்டுக்கு ராஜா வந்துருவான். இதை நான் சொல்லதச்சை என் அவளும் பேசினாள். ஆழ்வார் பாசுரத்தில் கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு பூனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நார பேர வாழபாய நீலமே அண்டகொண்டு கெண்டமேயம் அந்த நீர் அரங்கமேனு ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் படித்தார். கொண்ட கொண்ட கோதை, இந்த ஆழ்வார் வர்ணிக்கிறது இப்போ கூனிய வர்ணிச்சிருக்கார், இது சீதே இல்லை, இப்போ வர்ணிச்சிருக்கிறது கூனிய. கொண்ட கொண்ட, அவர் நீண்ட கோடாலி முடிச்சு ஊத்து போட்டுருக்காளாம். கொண்ட கொண்ட கோதை, அதுல வேற நல்ல புஷ்பம் சுத்திருக்கு. கோதை கொண்ட கொண்ட கோதை மீது தேன், அந்த புஷ்பத்திலேருந்து தேன் அப்படியே பிரவகிக்கிறது. அந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள்லாம் வேற ரீங்கரிக்கிறது. கொண்ட கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனி. இத்தனை நல்லது சொல்லணும் வந்தவர் கடைசியில் கூனின்னு முடிக்கணுமா? அந்த கூனனுடைய கூன் ஒடுங்கும்படி இவளுக்கு என்ன வந்தது? எல்லாருமே ராமனை விரும்புகிறாளே, ஏன் இவளுக்கு மட்டும் பிடிக்காத போச்சுன்னா? 5 வயசுக்கு ராமனும் விளையாட்டு விளையாடினார், அது இவளுக்கு ஆபத்தா போச்சு. அதனால அன்னியிலேருந்து கருவின்றிருக்காள், வஞ்சனை வைத்து கொண்டு தீர்த்தாள். அவருடைய கூன் ஒடுங்கும்படிக்கு ராமன் மண்ணுருண்டைய தன்னுடைய அம்புல வச்சு அடிப்பறான். இது 5 வயசுல அந்த உண்டவில் அடிக்கிறதுங்கிற பாருங்க, அதை போல ராமன் அம்புல வச்சு வச்சு இவ கூனை நோக்கி அடிப்பர். இந்த கூன் உள்ள போகும், கூன் வெளியில் வரும், அதை பார்த்து கைதட்டி சிரிப்பர். இதை வச்சுட்டா மனசுல 20 வருஷமா காத்துட்டு இருக்காப்போ. இதனாலதான் என்னைக்குமே சில பிள்ளைகள்லாம் அம்புல ஏறி தும்புல பாயும், ஒரு அடியும் படாது. சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே போறேன், ஒரு விளையாட்டுக்கு சரி போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகும், பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பந்து அடிபட்டு ரத்தம் கொண்டு திரும்பி வரும். இது நித்தியமே ஓடி ஆடிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகலையேன்னா அந்த மாதிரி இருக்கிற பிள்ளை அடையப்பட்டுக்காது, ஜாகிரதையா திரும்பி வந்துடும். இந்த ஒண்ணுமேல சாது பிள்ளை உட்காந்து பார்த்துட்டு வரேன்னு போச்சு பாருங்க, அதுதான் ஓங்கி பட்டுனது ஒரே நாள் போயிருக்கும். ஆனா இனிமே அனுப்பவே வேண்டாங்கிற அளவுக்கு நமக்கே தோணி போடும், அந்த மாதிரி பட்டுட்டு வரும். அதுதான் கண்ணன் இப்ப நித்தியப்படிக்கு என்னென்னமோ பண்றார், அவருக்கு ஒன்றும் பண்றதே இல்லை, யாரும் வஞ்சனை தீக்கிறதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஆனா ஒரே ஒரு நாள் ஒரு தப்பு ராமன் பண்ணார்லாம், இல்லைன்னா ராமலீலா எங்கேயானு கழிப்பட்டுக்குமா? பட்டதே இல்லை. கிருஷ்ணலீலா எல்லாமே இப்படித்தான், கண் என்னவா ஓலை கட்டி கண்ணுக்குட்டியை கறந்துட்டே இருக்கிறச்சே அது வாழ்ல பட்டாசை கட்டி விட்டுருவார், அது ஓஹோன்னு கத்தின் ஓடுறது, ஓடுறது எல்லாத்தையும் பார்த்து வத்சான் முஞ்சன்னு கோச்சி தசமையே ஜாதஹாசா. எப்பப்பெல்லாம் கட்ட அவுத்து விடணுமோ அப்பெல்லாம் கட்ட அவுத்து விட்டுருவார். எந்த வீட்டில் எந்த பெண் இருந்தாலும் அவள் பார்த்துட்டே இருக்கிறச்சே பாலை சாத்து பருகிட்டு கண்ணன் போந்து நின்றான். அவள் பார்த்துட்டே இருக்கிறச்சே அவ வீட்டு பால் மட்டும் காணப்படும், வெண்ணம் மட்டும் காணப்படும். இப்படி பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஒரு அடியும் பட மாட்டேங்கிறது. ஒரே ஒரு நாள் என்னமோ இவர் அடிச்சுட்டாருனா, அதனால தான் இன்னைக்கும் பெசாமல் இருக்கிற பிள்ளைகள் பெசாமலே இருக்கணும்.
நம்ம ஏதாவது குறுக்கு ஏதாவது பண்ண போனோம் அப்போ அடிபட்டது தயாராக தான் இருக்கணும். அதனால கூனேசே கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிபூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்தநாதனூர்னு பாடினார் அம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தானு பராசர பட்டம் ஒருத்தர் சொன்னேன்னு சொல்லி அவர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டிலும் இந்த பாட்டுக்கு அரசு சொல்லிருக்கார். கூனே சிதைய கூன் கூன் சிதையும் படிக்கு உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் உண்டவில்லால வச்சு அடித்தாய் கோவிந்தான். இது சந்தேகம், இது கோவிந்தன் கண்ணன்னா இது பண்ணது ராமனாச்சே, ஏது கோவிந்தாங்கிறார்னா ஆழ்வார் யோசிச்சு பார்த்தாராம். இந்த மாதிரி காரியம் ராமன் பண்ணிருக்க மாட்டார்னு அவருக்கு தோன்றது, ஆனா சொல்றதுக்கு வாய் பூசறது. ராமன் போய் இந்த மாதிரிலாம் பண்ணார்னா இந்த கண்ணன் தலையில எத்தவனா வைக்கலாமே தவிர ராமன் தலையில இதை வைக்கணும்னு அவருக்கு தோணலை. அதனால பண்ணது ராமன் தான் ஆழமாச்சுதான் இருக்கும். பூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா பண்ண தீபம் பழி ஓரிடம் பாவ ஒரிடமா பண்ணது ராமனாச்சேன்னா. அதுக்கு பட்டர் ரொம்ப வேடிக்கையா ஒரு கதை சொன்னார், போம் பழியெல்லாம் அமணன் தலையோடே போம் அப்படின்னு வேடிக்கை கதை. சாதாரணமா அந்த உரையாசிரியர்கள் பெரிய வித்வான்கள்லாம் வேடிக்கை கதையெல்லாம் சொல்லவே மாட்டான். உபன்யாசத்துல இருக்கிற நல்லத்தை சொல்றதுக்கு தான் நாழியே தவிர அது தினந்த விளையாட்டு சிரிப்பு அதெல்லாம் சொல்லி ஏதோ நாட்டு நடப்பு கதைகள்லாம் சொல்லிட்டு நிறைய பொழுது பொழுது பார்த்தோம். அப்படிலாம் பொழுது போனா அப்புறம் விஷயம் சொல்றதுக்கு நமக்கு பொழுதே இல்லாதே போடும். ஆனா பட்டர் ஒரு வேடிக்கையான சரித்திரம் சொன்னார். ஒரு நாள் ஒரு ஒரு திருடன் அவன் கண்ணக்கோல் வச்சு திருடுறவன். அந்த திருடன் வந்து ஈரச்சவர், சவர் ஈரமா இருந்ததுனால கண்ணக்கோல் வைக்கச்சு இழுந்து போச்சு தள்ள விழுந்துட்டு பிராணம் பிடிச்சு. இது இந்த திருடன் நிலைமை. திருடன் திருடினானேன்னு யாரும் விசாரிக்கல. அவனுடைய மனைவி நேர ராஜாட்ட வந்து என்னுடைய கணவன் பிராணம் படுத்து நீ உடனே கூட்டு விசாரியுன்னா. உன் கணவன் ஏன் திருடினான் அவன் கேட்கவே இல்லை, ஏன் ஈரச்சவர் வச்சான்னு விசாரிச்சான். ஈரச்சவர் ஆறு தான் வச்சிருப்பார், மேஸ்திரி தான் வச்சிருப்பார், அவரை கூட்டு கேளுன்னா சரி அவன் பிடிச்சி விழுத்துன்னு வந்தான். அவர் சொன்னார், நான் அதை வைக்கிறது இல்லை, கலவை போட்டு கொடுத்தா நான் பூசுவேன், இதுதான் என் வேலை. நீ சித்தாளை தான் கேட்கணும்ட்டான். அவர் தான் கலவை போட்டு கொடுக்குறா கேளு, சித்தாளை பிடிச்சி விழுத்துன்னு வாங்கினான். அவள் கேட்டால் எனக்கு நித்தியம் ஒரு மண்ணு பானை கொடுப்பா, இன்னைக்கு அது பெருசா இருந்தது ஜலம் அதிகமா படுத்து கலவை போடுது அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னா. சரி மண் பாத்திரம் பண்ணா குயவன் எழுத்துன்னு வந்தான். குயவன் வந்தா ஏன் மண்ணு பானை பெருசா போச்சு, நான் பானை பண்ணிட்டு இருக்கச்சு அந்த பக்கமா ஒரு பெண் போயிட்டு இருந்தா ஏன் இப்படி போறான்னு நினைச்சதே பாத்திரம் பிடிச்சேன், பாத்திரம் பிடிச்சா படுத்து வேணா அவளை கேளுந்தான். சரி நான் அந்த ஸ்திரீயை பிடிச்சி எழுத்துன்னு வந்தான், நீயே அந்த பக்கமா போனேன்னா ராஜா. அவ பதில் சொன்னா, நான் என் வஸ்திரத்தை துவைக்க கொடுக்கறதுக்காக போயிருந்தேன், வண்ணாம் 10 மணிக்கு தரேன்னு சொல்லியிருந்தான், தரல 11 ஆச்சு, ஏன் கொடுக்கலன்னு கேட்க போனேன், வண்ணான் எழுத்துன்னு வாங்கினா. சரி வண்ணான் வந்தான், நீ ஏன் 10 மணிக்கு கொடுக்கறேன்னு சொன்னத 11 மணிக்கு கொடுக்கலன்னா. நான் நதிக்கரைக்கு துவைக்கிறதுக்கு போனேன், ஒரு பிக்ஷு உட்காண்டிருந்தார், துவைச்சா ஜலம் அவர் பேர்ல தெளிக்க கூடாது அபச்சாரமாச்சேங்கிறதுக்காக உட்காந்தேன், அவரை போக போனேன் போல, அதனால நழி எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா பிக்ஷுவை கூண்டு வாங்கினான். சரி அவர் வந்தார், பிக்ஷு நீரே போக மாட்டேங்கிறது, ஏன் எங்க உட்காந்துரு, அவர் துணி துவைக்க முடியாம என்ன. அவர் மௌன சன்னியாசி, பாய திறந்து அவர் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டார். இவன் ராஜா கேட்டுட்டே இருக்கான், அவர் பதிலே சொல்லல, இவர் தலையை விட்டுனுட்டான். எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க கொண்டு முடிஞ்சிருச்சது, யாரோ ஒருத்தன் திருடன் கண்ணக்கோல் வச்சு ஈரச்சவர் கீழ் விழுந்து பிராணம் போனா கடைசியில் ஒரு புக்ஷு பிக்ஷு அவர் பதில் சொல்லலேங்கிறதுக்காக தலையை வெட்டினான். இப்படி தானா இருக்கு இந்த ஆழ்வார் பாடினது. கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தானா பண்ணதெல்லாம் ராமன், கடைசியில கொண்டு போய் கண்ணன் தலையில வச்சுட்டாரேன்னா அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் கண்ணன் ஏத்துக்கணுங்கிறதுனால போடுறது. அதனால ராமனுக்கு லீலாங்கிறதே ரொம்ப குறவு. அதுல இவரிடத்துல ஒரு லீல பண்ணத்தான் அகப்பட்டான். பிருத்திவியாமமி குப்ஜானாம் உத்தமா புத்தி நிச்சயே தொமேவது மமார்த்தேஷு நித்தயுக்தா ஹிதைஷிணி கதோதகே சேதுபந்தா ந கல்யாணி விதீயத்தே உத்திஷ்ட குரு கல்யாணம் ராஜானம் அனுதர்ஷய. உடனே எழுந்துரு, வள்ளமெல்லாம் வடிஞ்சு போன பிற்பாடு அழுது பிரயோஜனமே கிடையாது, இப்போதே தசரதனத்தில் வரம் வேண்டு என்று சொன்ன உடனே அவளுடைய மனசு மாறிப்போச்சு. மாறாமல் இருந்த கைகையினுடைய மனசு மாறித்து, சரி தசரதனிடத்துல வரம் கேட்போம், ஏகவேணியும் திருடாம்பத்வா கதசத்வேவ கிண்ணரி ஆஜ்ஞாப்பது மகாராஜா ராகவசிய அபிஷேச்சனம் பிரியாருகா பிரியமாக்கியாதும் விவேச அந்தப்புரம் வசி ச கைகேய்யா கிரகசிரேஷ்டம் பிரவிசேஷம் பிரவிவேச மகாயசாக. தசரதன் வர்றத்துக்குள்ளாக தலைவிரி கோலமாய் ஒற்ற பின்னர் இட்டு கொண்டு வெள்ளையாடையை உடுத்தி கொண்டு கோபகிரகத்திற்கே படுத்துட்டான். அந்த ஊர்ல ஒரு கோபகிரகம்னு ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அது எதுக்குன்னா, இந்த 3 ராணிகளுக்கு கோபம் வந்தா அங்கதான் போயிருப்பாளாம். கோபம் வந்தா காட்டிக்கிறதுக்கு அரண்மனை கட்டி வைக்கணும்னா ஊர் எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க பாக்கணும். நமக்கு வாழறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு மேல இன்னும் கோபப்பட்டானா ராஜா, ராஜானா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி இடத்துக்கு தான் குறைச்சரா. அதனால கோபகிரகத்துக்குள்ள போய் தலைவர் கோலமா கேள்வி படுத்துட்டா தேவி கேனாபியுக்தாசி கேனவாசி விமானிதா எதிதம் மம துக்காய சேஷே கல்யாணி பாம்சுஷு பூமோ சேஷே. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவை.